தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய நாளிலும் இன்றைய பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்று 11ஆம் தேதி மார்கழி மாதம் 2021 திங்கட்கிழமை. இன்றைய நாளிலும் இன்றைய பார்வை நிகழ்ச்சியில் விளம்புரி மற்றும் தினக்குரல் உதயன் பத்திரிகைகள் பார்வைக்காக முதலில் விளம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். பிரதான செய்தி: கொழும்பில் ஒன்று கூடிய தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகள் கூட்டு உடன்படிக்கையில் கூட்டாக ஒப்பமிட தீர்மானம். 21ஆம் தேதி மீண்டும் சந்திப்பார்கள். தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் நேற்று கொழும்பில் ஒன்று கூடி இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் முக்கிய தீர்மானங்களை எடுத்திருக்கின்றன. தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் நேற்று கொழும்பில் பம்பலப்பட்டி குளோக் டவர் ஹோட்டலில் சந்தித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி. எனவே அந்த செய்தியை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்புகளிலும் ஆராயப்பட்டிருக்கிறது. இதன்போது தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் மீண்டும் எதிர்வரும் 21ஆம் தேதி கொழும்பில் சந்தித்து பேசுவது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளன. அன்றைய தினம் கூட்டு தீர்மானம் ஒன்றில் கையெழுத்திடுவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியாக தொடர்கிறது. 13 அமல்படுத்த ஒன்று கூடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பகிரங்கமாக கூறினார் ராம் சுமந்திரன். 13 அப்பால் நாங்கள் செல்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் பொழுது 13 அமல்படுத்த ஒன்று கூடுகிறோம் என்று சில கட்சிகள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். நேற்று பிற்பகல் 3 மணியளவில் சுன்னாகத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் தமிழர் தம் அபிலாசைகளில் சர்வதேச நாடுகளின் கரசனை தொடர்பாக சாணக்கியர்களின் கருத்து பகிர்வு என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்விலேயே சுமந்திரனை இவ்வாறு தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் அரசுடனான கூட்டணி புலவரும் கட்டத்தில் இருப்பதாக மனம் திறந்து சொல்லுகின்றார் மைத்திரிபால சிறிசேன. அரசாங்கத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட கூட்டணி புலவரும் வாய்ப்பு உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. கேகாலையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுது மைத்திரி இவர் சொல்லியிருக்கின்றார். கூட்டணியொன்றை முன்னெடுத்து செல்வதா இல்லையா என்ற பொறுப்பு அதனை ஏற்படுத்தியவர்களின் கைகளிலேயே உள்ளது. அதனை அவர்கள் சரிவர நிறைவேற்றாத பட்சத்தில் கூட்டணி பிளவுறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. தகவல் அறியும் சட்டத்தை செயலிழக்கச் செய்ய அரசாங்கம் முயற்சிக்கிறது. இவ்வாறு தகவல் அறியும் சட்டத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்துவது கவலையளிக்கிறது எனவும் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள்: தகவல் அறியும் ஆணைக்குழுவுக்கு பெரும்பான்மை இனத்தவர்கள் தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழுவிற்கு புதிய உறுப்பினர்களாக அனைவரையும் பெரும்பான்மை இனத்தவர்களாக நியமித்துள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இந்த நியமனத்திலும் தமிழர்களை புறக்கணித்துள்ளதாக தெரிய வருகிறது. 2016 பன்னிரெண்டாம் இலக்க தகவல் அறியும் உரிமைக்கான சட்டத்தின் 12ஆம் பிரிவின் 1ஆம் சரத்திற்கான கட்டளைக்கு அமைய இந்த புதிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் உபாலி அபிரத்ன இலங்கை தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதுபோல் மற்ற செய்திகளை பார்க்கலாம். கோவிட் பாதிப்பு குறைவடைந்தால் பல்கலைக்கழக மாணவர்களை ஜனவரியில் அழைக்க தீர்மானம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. அதேபோல் நாட்டில் புதிய கொரோனா வைரஸ் பரவலினால் பாதிப்பு ஏற்படாவிட்டால் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களும் கல்வி செயற்பாடுகளுக்காக ஜனவரி மாதம் அழைக்கப்படுவார்கள் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. தற்போது 25 மாணவர்களை அழைக்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்திருக்கிறார். சில பல்கலைக்கழக விடுதிகளில் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கியுள்ள காரணத்தினால் அவர்களை மீளவும் அழைத்தால் மாணவர்கள் மற்றும் விரிவுரையாளர்களுக்கிடையே கோவிட் தொற்று பரவும் அபாயம் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேபோல் மற்ற செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான செய்தி: அம்பாறையில் வைக்கப்பட்ட பொத்துவீர் பகுதியில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை அகற்றப்பட்டது. இரண்டு நாட்களின் பின் அகற்றப்படும் என்று போலீசார் உறுதிமொழி வழங்கியிருந்தார்கள். அது இப்பொழுது அகற்றப்பட்டிருக்கிறது. திருக்கோவில் பிரதேச சங்கமன் கண்டி தாண்டியடி பிரதேசத்தில் பிரதான வீதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு திடீரென வைக்கப்பட்ட புத்தர் சிலை நேற்று அதிகாலை அகற்றப்பட்டிருக்கிறது. அம்பாறை பொத்துவில் கல்முனை பிரதான வீதியில் தாண்டியடிக்கும் சங்கமன் கண்டிக்கும் இடையிலான பிரதேசத்தில் உள்ள காட்டு பிரதேசத்திலேயே இவ்வாறு புத்தர் சிலை திடீரென முளைத்ததை நாங்கள் செய்திகளூடாக பார்த்திருந்தோம். எனவே அந்த சிலை இப்பொழுது இல்லாமல் போயிருப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து பிரதேச பொதுமக்கள் மற்றும் பிரதிநிதிகள் நேற்று ஒன்று கூடி இச்செயற்பாட்டத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் குறித்த சிலையை விற்பதற்கு முறையான அனுமதியை பிரதேச சபையில் பெற்றெடுக்கவில்லை என தெரிவித்து பொத்துவில் போலீஸ் நிலையத்தில் பொத்துவில் பிரதேச சபையின் செயலாளர் முறைப்பாடு ஒன்றினையும் பதிவு செய்திருந்தார். இவ்வாறான எதிர்ப்புகளை அடுத்து சங்கமன்கண்டி பகுதியில் வைக்கப்பட்ட சிலையை 2 நாட்களுக்குள் அங்கிருந்து அகற்றுவதாக
போலீசார் நேற்று வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் புத்தர் சிலை நேற்று அதிகாலை அகற்றப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் திடீரென்று நேற்று பெய்த மழையினால் வந்த ஒரு செய்தியை பார்ப்போம். மீண்டும் மழையுடனான வானிலை நீடிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி படிப்படியாக நடைபெற்று வருவதால் வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய ஊவா மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை, மாத்தளை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளதாக அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் 50 மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழையை எதிர்பார்க்கலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல் வடமராட்சியில் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறி இருக்கிறது. பருத்தித்துறை வியாபாரி மூலையில் உள்ள வீடு ஒன்றில் எரிவாயு அடுப்பு வெடித்த சம்பவம் ஒன்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை பதிவாகியுள்ளதாக எழுதப்பட்டிருக்கிறது. பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வியாபாரி மூலை பகுதியில் நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வீட்டின் உரிமையாளரால் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியில் ஒரு முதியவர் உயிரிழந்திருக்கின்றார். பரிசோதனையில் கோவிட் தொற்று உறுதியாக இருக்கிறது. கிளிநொச்சியில் நேற்று உயிரிழந்த முதியவர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் குறித்த முதியவருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. மேலும் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை ஊடாக PCR பரிசோதனைக்காக அனுப்பப்பட்ட ஒருவருக்கும் முல்லைத்தீவு விமானப்படை முகாமில் உள்ள ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. அது இரண்டாம் பாகத்தில் ஒரு செய்தி, மிதிவடி வெடித்ததில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருக்கின்றான். மிதிவடி வெடித்ததில் 15 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கின்றான். திருகோணமலை, மூதூர், தோப்பூர், அல்லை நகர் பகுதியில் நேற்று பிற்பகல் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. வீட்டில் வளர்க்கப்படும் ஆடுகளுக்கு உணவு தேடி அருகாமையில் உள்ள பாலி நிலம் ஒன்றுக்கு சென்ற வேளையில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. இதில் பலத்த காயமடைந்த சிறுவன் தோப்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கிறான். மூதூர் போலீசார் விசாரணைகளை நடத்துகின்றார்கள் என்ற செய்தி. அதேபோல் கொரோனாவால் நாட்டில் 19 பேர் பலியாக இருக்கின்றார்கள். நாட்டில் கொரோனா தொற்றிற்குள்ளான மேலும் 19 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக நாட்டில் கொரோனா தொற்றிற்கு உள்ளாகி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14,614 என்ற உச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. இவை யாவும் பெருகலை, அதாவது விளம்பரி பத்திரிகையினுடைய முற்பக்கத்திலே நாங்கள் பார்த்த செய்திகள். மூன்றாம் பக்க செய்திகளுக்கு செல்லலாம். மூன்றாம் பக்க செய்திகள், 10 மாதங்களுக்கு தேவையான அரிசி தான் கையிருப்பில் உள்ளதாம், அரிசிக்கு தட்டுப்பாடு வராது என்கின்றார் விஜயதாஸ் விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அழுத்ககமே. நாட்டில் அரிசிக்கு எவ்வித தட்டுப்பாடும் ஏற்படாது என்று விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அழுத்ககமே தெரிவித்திருக்கின்றார். விவசாய நிலத்திற்கான தடையை அடுத்து நாட்டில் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். வயல் நிலங்கள் அழிவடையும் நிலை வந்திருக்கிறது. இந்த நிலையில் 2022 ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என பல தரப்பினர்களும் சுட்டிக்காட்டுகின்றனர். இதற்கு ஊடகங்களிடம் பதிலளிக்கையிலேயே விவசாயத்துறை அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். 10 மாதங்களுக்கு தேவையான அரிசி கையிருப்பில் உள்ளது. இவ்வாறு இருக்கையில் பெரும்போகத்தின் போது தேவையான அறுவடை கிடைக்கும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் பாதுகாப்பு அற்ற புகையிரத கடவையில் ஆட்டோவை மோதி தள்ளியதாம் புகையிரதம். சம்பவம் எங்கு இடம்பெற்றது என்று பார்ப்போம். கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி வந்த புகையிரதம் வவுனியாவில் முச்சக்கர வண்டி ஒன்றை மோதியது. இதன்போது முச்சக்கர வண்டி சாரதி முச்சக்கர வண்டியில் இருந்து பாய்ந்தமையால் மயிரிழையில் உயிர் தப்பினார். நேற்று காலை இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் நாங்கள் மேலும் பார்த்தால், கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி வந்த கடுகதி புகையிரதமானது தாண்டிக்குளம் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது குறித்த பகுதியில் இருந்த பாதுகாப்பற்ற புகையிரத கடவையை கடக்க முற்பட்ட முச்சக்கர வண்டியை மோதியிருக்கிறது. குறித்த விபத்தின் காரணமாக சுமார் 50 மீட்டர் தூரத்திற்கு முச்சக்கர வண்டி இழுத்துச் செல்லப்பட்டதுடன் அது முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. முச்சக்கர வண்டியின் சாரதி விபத்தின் போது பாய்ந்திருக்கின்றார். பாய்ந்ததால் உயிர் தப்பியிருக்கின்றார் மயிரிழையில். விபத்து தொடர்பில் வவுனியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதேபோல் பூஸ்டர் தடுப்பூசியை தவற விட வேண்டாம் என்ற ஒரு செய்தி. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் பயணங்களை மேற்கொள்வதற்கு பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சென்ன ஜெயசுமன பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். பூஸ்டர் டோஸ் எடுக்காமல் மக்கள் ஒன்று திரண்டால் இந்த வருட இறுதிக்குள் கொரோனா சுனாமி வரலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எவ்வாறு இருப்பினும் பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மக்கள் மத்தியில் மீண்டும் ஆர்வம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேபோல் வாகனங்களின் விலை மீண்டும் அதிகரித்திருக்கிறது. இலங்கையில் பயன்படுத்திய வாகனங்களின் விலை மீண்டும் பாரிய அளவு அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்வரும் வருடமும் வாகனங்களை இறக்குமதி செய்யாமல் இருப்பதற்கு அரசாங்கம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ அறிவித்திருந்த நிலையில் வாகனங்கள் விலை அதிகரித்துள்ளது. பாவித்த வாகனங்கள் என்று பயன்படுத்திய வாகனங்கள் என்ற செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த செய்தியாக, விவசாயத்தை ஊக்குவிக்க காணிகளை வழங்குமாறு யாழ்ப்பாணத்தில் அத்துரலி ரத்னதேரர் தெரிவித்திருக்கின்றார். தமிழ் மக்களுக்கு சிங்களமும் சிங்கள மக்களுக்கு தமிழும் தெரிந்திருந்தால் 30 வருட காலமாக இடம் மாற்ற யுத்தம்
இடம்பெற்றிருக்காது என்று இந்து பௌத்த கலாச்சார பேரவையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அதுரளி ரத்னதேரர் தெரிவித்திருக்கின்றார். நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்து பௌத்த கலாச்சார பேரவையின் வடமாகாண தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற இரண்டாம் மொழி கல்வியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் பிரதம விருந்தினராக அழைக்கப்பட்ட பொழுது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். வசந்த கருணாகுடவின் நியமனம் தவறான ஒரு தீர்மானம் என்று டிலான் பெரேரா சொல்கின்றார். வடமேல் மாகாண ஆளுநராக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட நியமிக்கப்பட்டுள்ளமை தவறான ஒரு தீர்மானமாகும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்திருக்கிறார். அதுபோல் வரையறையை மீறி செலவு செய்தால் பணம் கிடைக்காது என்று திரை செய்தி தெரிவித்திருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட வரையறையை மீறி செலவிடும் பணம் தொடர்பான சிக்கலை தீர்க்க முடியாது போனால் திரை செய்தியிடமிருந்து பணம் கிடைக்காது எனவும் செலவிற்கான காரண விளக்கங்களை முன்வைக்க கூடாது எனவும் திரை செய்தி சகல அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவித்துள்ளதான ஒரு செய்தியாக அது எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் சின்ன ஒரு செய்தி, ஜஃப்னா கிங்ஸ் அணியின் பாடல் வெளியீடம். லங்கா பிரீமியர் லீக்கில் பங்கு பெற்றும் ஜஃப்னா கிங்ஸ் அணியின் உத்தியோகபூர்வ பாடல் வெளியாகியுள்ளது. அடிடா மச்சா என ஆரம்பிகமாகும் இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது ஜஃப்னா கிங்ஸின் பாடல். அதேபோல் அமைச்சரவை இன்று கூடுகிறதான ஒரு செய்தி, ஐந்தாம் பக்கத்தில் 2022 ஆண்டிற்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதன் பின்னரான முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று திங்கட்கிழமை நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் நாடு எதிர்நோக்கும் வெளிநாட்டு கையிருப்பு விவகாரம் குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஜுகதனவி மின்னுற்பத்தி நிலையம் தொடர்பான உடன்படிக்கை தொடர்பிலும் நாளை அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாடப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பக செய்திகள், கட்டப்பிராயில் உள்ள குளத்தை புனரமைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதாம். கல்வியங்காடு கட்டப்பிராய் குளத்தை புனரமைத்து தருமாறு கட்டப்பிராய் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. அதுபோல் 300 கிலோ கடலாமையுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 300 கிலோகிராம் எடையுடைய கடலாமையை பிடித்து வந்த ஒருவர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நாவாந்துறையைச் சேர்ந்த ஒருவர் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல் மற்ற செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள், கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வரணி பிரதேசத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்ற விபத்தில் மூவர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். கொடிகாமம் பருத்தித்துறை பேருந்து சேவையில் ஈடுபட்ட தனியார் பேருந்தும் டிப்பர் வாகனம் ஒன்றும் மோதியதில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. இவ்விபத்தில் மூவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மந்திகை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் முன்னெடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் அரசு திணைக்கள தரப்படுத்தலில் யாழ் மாவட்ட செயலகம் முதலிடம், அந்த செய்திகளை நாங்கள் விரிவாக நேற்றைய தினம் பார்த்திருந்தோம். அதேபோல் ஒரு சில வெளிநாட்டு செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவை உலுக்கிய சூறாவளி, 70க்கும் மேற்பட்டோர் பலி, கட்டடங்கள் இடிந்து விழுந்து சேதம், மீட்பு பணிகள் தீவிரம். மத்திய மற்றும் தெற்கு அமெரிக்காவின் சில பகுதிகளில் பலமான சூறாவளி தாக்கியதில் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் சில பகுதிகளை கடந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் சூறாவளி தாக்கியது. இதன் காரணமாக கெண்டகியில் ஒரு மெழுகுவர்த்தி தொழிற்சாலை, மேற்கில்லியான்ஸில் ஒரு அமேசன் கட்டடம் மற்றும் ஆர்கன்சாஸில் உள்ள ஒரு முதியோர் இல்லம் ஆகியவை இடிந்து விழுந்திருக்கின்றன. மிசோரி, டென்சி மற்றும் மிசிசிப்பி ஆகிய குறைந்தது 6 மாகாணங்களில் சூறாவளி பலத்த தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதுபோல் தடுப்பூசிகள் போட மறுத்தால் $4,000 அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆஸ்திரேலியாவில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கட்டாய தடுப்பூசி திட்டம் உட்பட அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் 1,000,000+ மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. வார இறுதி ஆர்ப்பாட்டங்களின் ஒரு பகுதியாக தொடர்ந்து 4வது வாரமாக தலைநகர் வியன்னாவில் சுமார் 44,000 பேர் திரண்டதாக போலீசார் தெரிவித்திருப்பதான ஒரு செய்தி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்தநாளில் ரசிகர்கள் கேக் வெட்டி கொண்டாடி இருக்கின்றார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்தநாள் நேற்று இடம்பெற்றது. இதனையொட்டி அவரது ரசிகர்கள் நள்ளிரவு 12 மணியளவில் இருந்து போயன்ஸ் கார்டனில் உள்ள ரஜினிகாந்தின் வீட்டின் முன்னால் குவிந்திருக்கின்றார்கள். அப்போது தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து என கூறி உற்சாகத்துடன் கேக் வெட்டிய செய்தி சிறிய புகைப்படம் ஒன்றுடன் காணப்படுகிறது. கிரேக் அரசாங்கம் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப மறுக்கும் பெற்றோருக்கு சிறை தண்டனை என்பதாக. அதாவது COVID-19 தொற்று நோயை தொடர்ந்து அனைத்து பாடசாலைகளும் சுகாதார பரிந்துரைகளுக்கு இணங்க மீண்டும் திறக்கப்பட்டவுடன் தங்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப தயங்கும் பெற்றோருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என கிரேக் அரசாங்கம் அறிவித்துள்ளது. பாடசாலைகள் தொடங்கப்பட்டாலும் மாணவர்களின் வரவு எண்ணிக்கை மிகவும் குறைவு என கிரேக் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. அதனால் இந்த தண்டனையை அமுல்படுத்துகிறது. அது நாங்கள் பார்த்த வெளிநாட்டு செய்திகள் சில.
அதேபோல் விபத்துக்களை தடுக்க வெள்ளை பாலத்தை சீமெந்து பாலமாக மாற்றுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். வெள்ளை பாலத்தை சீமெந்து பாலமாக மாற்றுமாறு மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளதான ஒரு செய்தி. வெள்ளைப்பாலம் இரும்பால் அமைக்கப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் இப்பாலம் வழுக்குவதன் மூலம் தொடர்ச்சியாக பல விபத்துகள் நடைபெறுவதாக மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நேற்று காலையும் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. இதற்கான காரணம் பாலத்தின் வழுக்கு நிலைதான் என்று சாரதிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த வீதி பிரதான வீதியாக அமைவதனால் விபத்துகளை கட்டுப்படுத்த இரும்பு பாலத்தை அகற்றி சீமெந்து பாலத்தை அமைக்குமாறும், இப்பொழுது இருக்கும் இரும்பு பாலம் பழுதடைந்து தேய்ந்து போயுள்ளதெனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே மழைக்காலங்களில் விபத்து நடைபெறாமல் இருப்பதற்கு சீமெந்து பாலம் அமைக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதான செய்தியோடு நாங்கள் இடைவெளி ஒன்றுக்கு சென்று வரலாம். இடைவெளியை தொடர்ந்து உதயன் பத்திரிகை செய்திகளுக்கு பார்ப்போம்.